இன்றைக்கி எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை தான் பொடுகு. ஆனால் இந்த பொடுகு வந்து எனக்கும் சில டைமில் வரும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமாக இங்கே கட்டி கட்டியாக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து ஒரு பொடி மாதிரி விழுவும். அப்போது நம்ம இந்த ஆட்டில் பார்க்குற ஷாம்புலாம் வாங்கி யூஸ் பண்ணால் பொடுகு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய வேறு விஷயம் என்னென்னா ஏன் இதை வந்து வருது. அதுக்கு இப்போ நம்ம வெளியே வந்து என்ன பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது, உள்ளே வந்து ஒரு நல்ல டயட் வந்து ஆரம்பிக்கலாம். அப்போ டயட்டுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் அதை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அப்போது அதை வந்து என்னென்னு சொல்கிறேன். இப்போ வந்து நெல்லிக்காய், ஃப்ரூட்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் எக், ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து வாழைப்பழம், அப்புறம் நட்ஸ். நட்ஸுன்னு சொல்லும்போது இந்த உங்களுக்கு தெரியும்ல விலை கம்மியான நட்ஸ் இருக்குது, அப்போ வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் வாங்குங்க. நட்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக காசுக்கு நட்ஸ் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பால், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் பீஃப், அப்புறம் அவகாடோ, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எல்லா டயட்டில் எடுத்து பார்த்தாலும் இதில் வந்து நம்ம நாலு வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இதை வந்து வீக்லி நீங்கள் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் நான் சொன்ன லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டா போதும், மறக்காமல் இதையும் சாப்பிடுங்க, ஒரு நல்ல டயட் இருக்கும். அப்புறம் வந்து நான் முன்னாடி பண்ண ஹேர் கேர் வீடியோ லிங்க் வந்து கீழே போடுறேன், அதை தான் சொல்கிறேன். ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும், உங்களோட சிச்சுவேஷன் பொறுத்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும். தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து க்ளீன் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல பொறுத்து அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போது இப்போ நம்ம ஹேர் ஆயில் வேணாலும் நான் அதோட லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போது சூப்பரான முடி வளரும், ஹெல்த்தியாக இருக்கும், சும்மா அழகாக எப்படின்னா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அப்போ கரெக்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக இருந்தால் தான் நம்ம ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இங்கே டேண்ட்ரஃப் இருக்கும், அது வந்து ரொம்ப பிரச்சனை தான் நமக்கு இருக்கும். ஏன்னா அதில் இப்போ கட்டியாக ஒரு இடத்துல டேண்ட்ரஃப் இருக்குன்னா அங்கே இருக்கிற ஹேர் எல்லாமே டேமேஜ் ஆகிரும், அந்த டேமேஜான ஹேர் வந்து ஃபால் ஆகிற சான்ஸ் இருக்குது, அங்கே வந்து அங்கே மட்டும் சொட்ட மாதிரி ஹேர் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை தான். அப்போ வந்து நம்ம ஹேரை முன்னாடியே கேர் பண்ணால் அந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீனாக இல்லாமல் தான் நிறையா பேருக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வாரத்தில் கூட ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதவங்களை நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு எண்ணெய் பிடிக்காது, எனக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சா ஒத்துக்காது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்க்கிறது ஒரு தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஹீட்டாக இருக்கும், அழுக்காக இருக்கும். அப்போ இது வந்து இல்லாமல் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஹோம் ரெமடிஸ் பண்ணுறது. ஹோம் ரெமடிஸ் வந்து எதுக்கு பண்ணுறோம், நம்ம ஹேரை வந்து நல்லா வளரணும், திக்காக இருக்கணும். இங்கே இருக்கிற ஹேர் லூ இப்போ சொட்ட ஜெனட்டிக்காக வர்றவங்க முன்னாடியே ஹேர் கேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ வந்து திக்னஸ் இருக்கும் அந்த மாதிரி. அப்போது இந்த டேண்ட்ரஃப் இருந்தால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேண்ட்ரஃப் வந்து இல்லாமல் ஆக்கணும். டேண்ட்ரஃப் அந்த மாதிரி டெட் ஸ்கின் இருந்தால் அது இல்லாமல் ஆகணும், அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்போ வந்து டேண்ட்ரஃப் இல்லாமல் ஆக்கிட்டு ஹோம் ரெமடிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப நல்லது, அதுதான் சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும். டேண்ட்ரஃபுக்கு இருக்கிற இந்த கடுகு பேக் அந்த மாதிரி நிறைய பேக் இருக்குது, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணி என்ன ஆச்சுன்னா ட்ரை ஆயிடுச்சு, என்னோடய தலை வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அப்போது ட்ரை ஆகும்போது என்ன பண்ணணும், ஒரு எரியற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஏன்னா அது ட்ரை ஆகக்கூடாது. தலை ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்குங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு டாக்டரை போய் பாருங்கள். அப்புறம் க்ளீனாக ஹேரை வந்து பாதுகாத்து கொண்டு வாங்க, இல்லாட்டி ரொம்ப பிரச்சனை தான். ஏன்னா நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை ஹேர் ஃபால் தான். ரொம்ப பேருக்கு சொட்டை வருது, டேண்ட்ரஃப் வருது, முடி ஹேர் ஃபால் ஆகுது. அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்த ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா அவருங்க லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். I've got an itch I can't scratch, I'm missing a piece that completes a whole part of me, an open wound scar to see. Everybody come here, gather round, welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me?